நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலி நான் அவரு அடுத்து பண்ற படத்துல அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று எழுதியிருக்கேன். இன்னும் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இதை பற்றி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருந்தார், என்னோட அடுத்த படத்தில் கண்டிப்பாக மன்சூர் அலிகான் அவர்கள் இருப்பார் அப்படின்னு. பட் அவருக்கு பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரைட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. பட் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து படத்தில் இருக்க போது, அது கொண்ட எழுத்து வேலைகள் முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. கைதி படத்துக்கு கூட ஃபஸ்ட்டு வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் தான் அவர் எழுதியிருப்பார், அதுக்கப்புறமா தான் கார்த்தி அவர்களை வச்சு பண்ணியிருந்தார். அவரோட ஆட்டிடியூட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தினால பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துலையுமே அவர் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இது வரைக்கும் முடியாமல் போயிடுச்சு. பட் டெஃபினட்டாக தளபதி 27 படத்தில் அவர் கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மன்சூர் அவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் போய் கேட்டதுக்கு அப்புறமா நோன் சொல்ல போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார். இன்கேஸ் படத்தில் இவர் கம்மிட் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வில்லன் ரோலில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். பட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுப்பாரு. ஏன்னா வில்லன் கேரக்டர்லாம் நிறைய வாட்டி அவர் பார்த்துட்டு காரணத்தினால இப்போ பார்த்தோன்னா லோகேஷ் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் அவரோட கேரக்டர் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத லோகேஷ் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன கேரக்டர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவர் தளபதி 27 படத்தில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா மின்சார கண்ணா படத்துக்கு அப்புறமா தளபதி மன்சூர் அலிகான் காம்போ ஜாயின் பண்ண போது, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி நீலாங்கரையில் இருக்கிற அவரோட வீட்லையும் சரி, தளபதி விஜய் மக்களைக்கும்போது ஆஃபீஸ்லையும் சரி தேசிய கொடி ஏற்றியிருக்காரு. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்த்தோம்னா தளபதி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தோன்னா பிரதமர் வந்து கேட்டுக்கிட்ட காரணத்தினால தளபதி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தளபதி மட்டும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் அவர்களும் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாரும் தேசிய கொடி ஏற்றி வைங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் ரெஸ்பெக்டோட அதை ஏற்றி வச்சுட்டு வர்றாங்க. முடிஞ்சால் நீங்களும் பார்த்தோன்னா உங்களோட வீட்டில் ஏற்றி வைங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.